சென்னை போலீஸ் வந்து விக்னேஷ் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பரையர் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு பிரபகண்டாவை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் 2015 பிரகாரம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடலை. இது வழக்கு போடணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். சிபிசிஐடி விசாரணை போனதுக்கப்புறம் சென்னையில் சாட்சிக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அச்சுறுத்தலை தொடர்ந்து சென்னை போலீஸ் கமிஷனர் தலைமையில் செயல்படக்கூடிய போலீஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஹென்றி திபேன் தலைமையில் வந்து சென்னையில் கடந்த 19ஆம் தேதி காவல் நிலையத்தில் மரணமடைந்த கஸ்டோடியல் டெத்தான விக்னேஷ் வழக்கு சம்பந்தமாக இன்று தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்தினுடைய விசாரணைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோடு நாங்கள் பங்கேற்றோம். விசாரணை ஆணையம் எங்களை வந்து முறையாக விசாரித்தது. குறிப்பாக நேரடி சாட்சியான பிரபுவிடம் நடந்த சம்பவத்தை விசாரித்தார்கள். பாதிக்கப்பட்ட இறந்து போன விக்னேஷனுடைய அண்ணன் வினோத்திடம் விசாரித்தார்கள். இப்போது சிறையில் இருக்கக்கூடிய சுரேஷனுடைய அம்மாவை வந்து விசாரித்தார்கள். தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய நேரடி சாட்சியை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற தகவலை பதிவு செய்கிறேன். கூடுதலாக தமிழக குறிப்பாக சென்னை போலீஸ் வந்து விக்னேஷ் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பரையர் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு பிரபகண்டாவை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம சொன்னோம், விக்னேஷனுடைய அண்ணன் சூர்யா வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், தம்பி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், பரையர் ஆதி திராவிட பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கிற சான்றை நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தோம். இன்று தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்திடம் இதை நாங்கள் ஒப்படைத்தோம். அவருடைய சகோதரர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இறந்து போன விக்னேஷ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதோடு வந்து விக்னேஷோடு கைது செய்யப்பட்ட சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி இப்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய சுரேஷினுடைய சாதி சான்றிதழை கேட்டுள்ளார்கள். அந்த சாதி சான்றிதழும் அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் என்கிற ஆவணத்தை தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்திடம் நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். எஸ்சிஎஸ்டி ஆணையத்தினுடைய விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சென்னை மாநகர காவல்துறை தொடர்ந்து சுரேஷினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணைக்கு சென்ற பின்பு சுரேஷினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். இது வந்து சுரேஷினுடைய சாதி சான்றிதழ், இது வந்து சுரேஷனுடைய சாதி சான்றிதழ், அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்கிறதற்கான சாதி சான்றிதழ். உங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், இதுதான் அதனுடைய சாதி சான்றிதழ். ஆணையத்துக்கு வந்து இந்த சான்றிதழை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். இது சென்னை போலீஸுக்கு மட்டும் அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை என்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சுரேஷினுடைய வீட்டிற்கு மெரினா பீச்சை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் வந்து தொடர்ந்து தேடி போயிட்டு இருக்கிறாரு. விட்னஸ் பிரபு வந்து தொடர்ந்து போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிசிஐடி விசாரணை போனதுக்கப்புறம் சென்னையில் சாட்சிக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அச்சுறுத்தலை தொடர்ந்து சென்னை போலீஸ் கமிஷனர் தலைமையில் செயல்படக்கூடிய போலீஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் 2015 பிரகாரம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடலை. இது வழக்கு போடணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். சென்னை போலீஸினுடைய அச்சுறுத்தல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இருக்கிறது. மீண்டும் சொல்கிறோம், இவர்கள் வீடற்றவர்கள், வாசலற்றவர்கள், எந்த அடையாளம் இல்லாத அனாதைகள் இந்த 5 குழந்தைகளும். அதை நாங்கள் தான் பாதுகாத்து வருகிறோம். இவர்கள் தங்குவதற்கு அரசு உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். கண்டிப்பாக தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு இதை கவனிப்பார் என்று நினைக்கிறோம். போலீஸினுடைய அச்சுறுத்தலை குறைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைக்கிறோம். இதை ஆணையத்தில் வந்து நேரடி சாட்சியை வந்து முழுமையாக விசாரிச்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து காவல் நிலையத்திற்கு G5 காவல் நிலையத்திற்கு செல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் வருகிறோம் என்ற கோரிக்கை வைத்தோம். இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் சிறையில் சென்று சுரேஷை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக வந்து சாதி சான்றிதழை இன்று உறுதிப்படுத்தினார்கள். இறந்து போன விக்னேஷ் ஆதி திராவிடர் என்பதை ஆணையம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதில் உங்களுக்கு வந்து இந்த விசாரணை திருப்திகரமாக இருக்கா? ஆணையத்தினுடைய ஆரம்பகட்ட விசாரணை திருப்திகரமாக இருக்கிறது. அதை அந்த ஆணையத்தை நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையத்திற்கு புகார் கொடுத்துள்ளோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. தேசிய ஆணையம் விசாரணை செய்துள்ளது. நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்கிற உறுதியை தெரிவித்துள்ளார்கள். முதலில் அவர்கள் இந்த சாதி சான்றிதழை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதே எங்களுக்கு ஒரு
சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பணத்தை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து எங்களுக்கு சம்மன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வினோத்துக்கு அவர் எப்போது சம்மன் அனுப்புகிறாரோ அப்போ வந்து நாங்கள் அந்த 100,000 ரூபாய் போலீஸ் கொடுத்த லஞ்சமாக கையூட்டாக கொடுத்த அந்த 100,000 ரூபாயை வந்து மேஜிஸ்ட்ரேட் எங்களுக்கு சம்மன் அனுப்பின உடனே நாங்கள் ஒப்படைச்சிருவோம்.